வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே, ஒரு அருமையான அறிவியல் தகவலை சிந்திப்போம். சமீபத்தில் ஒரு நான் ஒரு காணொலியை பார்த்தேன். அதில் வந்து ஈரேழு 14 லோகங்கள் என்னென்ன, அங்கே வந்து யார் யாரெல்லாம் வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த காணொலியில் சொல்லப்பட்டிருந்தது. அது வந்து ஒரு அனிமேட்டடு வீடியோ, அதாவது அறிவியலை பயன்படுத்தி அந்த காணொலியை உருவாக்குறது. அறிவியலை பயன்படுத்தி ஒரு பகுத்தறிவுக்கு ஒவ்வாத ஒரு கருத்துக்களை பரப்புறது. கீழே 7 உலகம், மேலே 7 உலகம் இருக்குது என்றும், அங்கே யார் யாரெல்லாம் வசிக்கிறாங்க அப்படின்லாம் வந்து அவர்கள் விளக்கமாக சொல்லியிருந்தாங்க. மேலே வந்து முனிவர்கள், ரிஷிகள், இன்னும் யார் யாரோ கடவுள்கள்லாம் வசிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. கீழே வந்து உயிர், விலங்குகள், பாம்புகள், இப்படி நிறைய உயிரினங்கள்லாம் வசிக்கிறதாகவும் அந்த காணொலியில் நிறைய சொல்லியிருந்தாங்க. என்னால் அதை அணு அளவும் ஏற்றுக்க முடியலை. ஏன்னா முற்றிலும் வந்து அறிவியலுக்கு புறம்பான ஒரு தகவல். நாம் வந்து ஒரு இயற்பியல் ஆசிரியர், இதற்கு வந்து தகுந்த விளக்கம் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. நாம் ஆளுகின்ற பூமிக்கு மேலே என்ன இருக்குது, கீழே என்ன இருக்குது அப்படின்லாம் பார்ப்போம். இப்போ மேலே என்ன இருக்குது, குறிப்பிட்ட அளவுக்கு வளிமண்டலம் இருக்குது, காற்று பகுதி இருக்குது, அப்புறம் ஓசோன் படலம் இருக்குது, இன்னும் நிறைய வந்து அடுக்கடுக்குகளாக சொல்லலாம். அதுக்கு மேலே புவியிலேருந்து விலகி போயிடுவோம், புவி ஈர்ப்பு விசையிலேருந்து விலகி போயிடுவோம். அங்கே வந்து நம்ம பூமி மேலே விழமாட்டோம், இங்கே வந்து தடிக்கு தடிக்க விழுவுறோம் இல்லையா, அங்கே விழமாட்டோம், மிதக்க ஆரம்பிச்சோம், பூமியிலேருந்து விலகி போயிடுவோம். இது ஒரு பக்கம். பூமிக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், நாம் மாளுகின்ற பூமி பல 1000 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியது. பூமியுடைய மேல் பகுதியை மேல் தட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதை கிரஸ்ட் அப்படின்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த மேல் பகுதியானது ஒரு 70 கிலோமீட்டர் ஆழம் வரைக்கும் இருக்குது, பரவி இருக்குது. அதை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று கண்டத்தட்டு, சமுத்திரத்தட்டு. நிலப்பரப்பு கண்டங்கள், 7 கண்டங்கள் வேணால் இருக்குது, அது வந்து கண்டத்தட்டு. கடல் நீர் சூழ்ந்த பகுதியை சமுத்திரத்தட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது 70 கிலோமீட்டர் ஆழம் வரைக்கும் இருக்குது. இதை ஆங்கிலத்தில் லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து 70 கிலோமீட்டருக்கு கீழே பூமியினுடைய 2வது முக்கியமான பகுதி, பெரிய பகுதி, அதுதான் கவசம், மேண்டில். அது 70 கிலோமீட்டர்லேருந்து 2900 கிலோமீட்டர் வரைக்கும் ஆழம் வரைக்கும் இருக்குது. அதில் நிறைய தாதுக்கள், கனிம பொருள்கள்லாம் நிறைய இருக்குது. அங்கே 3000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்குது. நம்ம 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையிலேயே வெயில் காலத்தில் ஐயோ கடுமையான வெயில் போட்டு கொளுத்துதுன்னு சொல்லிகிட்ருக்குறோம். 3000 டிகிரி செல்சியஸ் நினச்சே பார்க்க முடியாது. அங்கே போய் எப்படி வந்து பல உயிரினங்கள்லாம் எப்படி வாழ முடியும், கொஞ்சமாவது யோசிக்கும். அந்த கவசம் மேண்டல் பகுதியும் ரெண்டாக பிரிக்கலாம். அந்த பகுதிக்கு அஸ்தினோஸ்பியர் அப்படின்னு சொல்லி பேர். அந்த மேல் தட்டு, கவசம், இந்த இரண்டையும் பிரிக்கிற பகுதியை, ரெண்டுக்கு இடைப்பட்ட பகுதியை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மோகோ டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு அதுக்கு பெயர். இந்த கவசம் 3000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, 2900 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. அடுத்ததாக, 3வதாக, கருவம், கோர், அதாவது உட்கர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுதான் பூமியினுடைய மையப்பகுதி. இது 2900 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 6400 கிலோமீட்டர் வரைக்கும் ஆழத்தில் இருக்குது. இங்கே 6000 டிகிரி செல்சியஸ் நினச்சே பார்க்க முடியாது, அவ்வளோ வெப்பநிலையில்
எந்த உயிரினங்கள் வாழ முடியும்? பல கனிமங்கள்லாம் அங்கே இருக்குது. அந்த வெப்பநிலையிலையும் உருகாத இந்த மாதிரி டங்ஸ்டன் போன்ற கனிமங்கள்லாம் அங்கே இருக்குது. அதே நேரத்தில் அங்கே கொஞ்சம் கூல் பகுதியாகவும் இருக்குது. ஏன்னா இவ்வளோ வெப்பநிலை இருக்குது இல்லையா, அங்கே கொஞ்சம் கெட்டித்தன்மை குறைவாக இருக்கும். அதனால தான் வந்து இங்கே எரிமலையெல்லாம் வந்து பாறை குழம்புகள் வந்து தீ எரிமலை பாறை குழம்புகள் பரவுறது, அதெல்லாம் வந்து அந்த மையப்பகுதியிலேருந்து வெளியில் வர்றதுனால தான். அந்த கவசம் உட்கரு ரெண்டையும் பிரிக்கிற ஒரு பகுதியை கட்டன்பர்க் டிஸ்கன்யூனிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பகுதியை பேரிஸ் ஸ்பியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குது, அத்தனையும் நம்ம இங்கே சொல்லிகிட்டு இருக்க முடியாது. முக்கியமான சில தகவல்களை நாம் உங்களுக்கு சொன்னோம். ஆகையினால் எதையுமே நாம் அறிவியல் பூர்வமாக சிந்திக்க வேண்டும். அதுதான் வந்து படித்தவர்களுக்கு கற்றவர்களுக்கு அது சிறப்பாக இருக்குமே ஒழிய, யாரோ மூட நம்பிக்கை கருத்துக்களை பரப்பிக்கொண்டே இருப்பார்கள், அவர்களுடைய வேலை அது பிழைப்புக்காக, அதுக்கு நிறைய பின்புலங்கள்லாம் இருக்குது. அதை நம்பிக்கிட்டு இருந்தால் நாம் கற்றதன் பயன் என்ன? ஆகையினால் எதையும் ஏன் எதற்கு என்று கேட்க வேண்டும். அதைத்தான் தந்தை பெரியார் சொன்னார், ஏன் எதுக்குன்னு கேள், அதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. ஐயன் திருவள்ளுவரும் அதைத்தான் சொல்கிறார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அதிகாரம் 43 அறிவுடைமையில் 430 குரலில் எதையுமே வந்து நீங்கள் ஏன் எதுக்குன்னு கேளுங்க, அப்படி இல்லாமல் யார் சொன்னாலும் நீங்கள் வந்து அப்படியே ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து அறிவுடைமை ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதை அனைவரும் சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த நேரத்தில் நாம் தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். இந்த அறிவியல் தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும், பயனுள்ளதாகவும் சிந்தனையை தூண்டும் என்று நான் நம்புகிறேன். இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நவீன்சாமி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் பயன்படுத்தும். உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. நன்றி, வணக்கம்.